சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை மகரவிளக்கு பூஜைக்காக கடந்த மாதம் 30ஆம் தேதி திறக்கப்பட்டது. முக்கிய நிகழ்வான மகரவிளக்கு பூஜை மற்றும் மகரஜோதியை காண ஆன்லைனில் 90,000 பக்தர்கள் முன்பதிவு செய்தனர். சன்னிதானத்தை சுற்றி சுமார் 2,00,000 பக்தர்கள் குவிந்தனர். இந்நிலையில் பந்தள அரண்மனையில் இருந்து தங்க திருவாபரணங்கள் கொண்டுவரப்பட்டு ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பொன்னம்பலமேட்டில் ஜோதி வடிவமாக ஐயப்பன் காட்சியளித்தார். 3 முறை காட்சியளித்த மகரஜோதி பக்தர்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது. அப்போது சரணகோஷம் எழுப்பிய லட்சக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் ஐயப்பனை தரிசனம் செய்தனர்.